நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய யூடியூப் சேனல் ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமி சப்ஸ்கிரைப் செய்யவும். என்னுடைய பெயர் கா வணங்காமுடி. தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தினுடைய வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முதன்மையராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றேன். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கின்றேன். இந்த வீடியோவில் நாம் இன்னைக்கு டெஸ்ட் டி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்ஸ் அண்ட் டிப்ளமோ இன் அக்ரிகல்ச்சர் ஹோல்டர்ஸ், அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. இதில் நாம் வந்து லைஃப் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் காஃப் ரேரிங், இதில் வந்து ரெண்டு சீரீஸ் இருக்குது. அதில் வந்து முதலாவது டெஸ்ட் சீரீஸை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து நான் எப்படி கொடுத்துருக்குறேன்னா, முதலில் ஆங்கிலத்தில் கேள்வியும் பதிலும் இருக்கும், அதை தொடர்ந்து தமிழில் கேள்வியும் பதிலும் இருக்கும். இப்போ நாம் வந்து ஒவ்வொரு கேள்விகளாக அதனுடைய பதில்களையும் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். முதன் முதலாக நான் வந்து மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துள்ளேன். இந்த லிஸ்ட் ஒன்ல இருக்கிறத இதெல்லாம் வந்து லிஸ்ட் டூல இருக்கிறத வந்து மேட்ச் பண்ணணும். இதில் நான் ஒவ்வொன்றா படித்துக்கொண்டு அதனுடைய விடையும் சொல்கின்றேன். அதாவது 2014-15 மில்க் ப்ரொடக்ஷன் எவ்வளோனா 146.3 மில்லியன் டன்னஸ் மில்க் ப்ரொடக்ஷன். அதே வந்து 2016-17 எவ்வளோனா 164.5 மில்லியன் டன்ஸ். 2017-18 176.3 மில்லியன் டன்ஸ். 2013-14 எவ்வளோனா 137.7 மில்லியன் டன்னஸ். ஸோ இதுக்கு சரியான பதில் 4-3-1-2. அதாவது ஏவுக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. இது நம்ம தமிழில் பார்க்கும்போது அட்டவணை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். இதனுடைய பதில் வந்து 4-3-1-2 ஆப்ஷன் ஏ. 2014-15 எவ்வளோனா 146.3 மில்லியன் டன் பால் உற்பத்தி. 16-17 வந்து 164.5 மில்லியன் டன் பால் உற்பத்தி. 2017-18 176.3 மில்லியன் டன் பால் உற்பத்தி. 2013-14 137.7 மில்லியன் டன் பால் உற்பத்தி ஆகும். ஸோ அடுத்தது இரண்டாவது கேள்வியை பார்க்கலாம். பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் இன் இந்தியா டூரிங் 2016 and 2017, அதுக்கு சரியான பதில் 355 கிராம் பெர் டே. இதே தமிழில், இந்தியாவில் ஒரு தலைக்கு ஒரு நாளுக்கு எவ்வளவு பால் சராசரியாக கிடைக்கின்றது? சரியான பதில் 355 கிராம் ஒரு நாளைக்கு நமக்கு கிடைக்க வேண்டும். எது? பால். மூணாவது கேள்வி, விச் பொசிஷன் இந்தியா ஸ்டாண்ட்ஸ் இன் மில்க் ப்ரொடக்ஷன் டூரிங் 2018. நாம் வந்து 2018 முன்னாண்ட நாம் தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தோம். இப்போ வந்து 2018 வந்து முதன்மை நிலையில் இருக்கிறது அமெரிக்க நாடாகும். நாம் இரண்டாம் நிலையில் உள்ளோம். அதாவது சரியான பதில் வந்து செகண்ட் பொசிஷன். இந்தியாவில் பால் உற்பத்தியில்
உலக அளவில் எந்த இடத்தில் இருக்கிறது 2018இல் இரண்டாம் இடத்தில் உள்ளோம் என்பதுதான் சரியான பதில். நானாவது கேள்வி, which animal is the best for milching purpose? பால் கறவிக்கு இந்த கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாலு பதில்களில் எந்த மாடு அதாவது பசுமாடு நல்ல கறவையை கொடுக்கும்? அதாவது கரெக்ட் ஆன்சர் இஸ் சாகிவால். தமிழ்ல பால் உற்பத்திக்கு உகந்த பசு இனம் எது? சாகிவால். இது வந்து நான் question and answer previous examination, அதாவது AO and AAO examination, TNP examination கேள்வியிலிருந்து அதுவும் வந்து அந்த கேள்வியும் போட்டிருக்கிறேன். அது இல்லாமல் நாங்கள் வந்து ட்ரினிட்டி கல்ச்சுரல் அகாடமியில் வந்து ஆஃப்லைன் கோச்சிங்கில் நாங்கள் செட் பண்ண கொஸ்டின்ஸ், அதாவது இது வந்து கால்நடை துறையிலிருந்து பேராசிரியர்கள் வந்து இந்த பாடத்தை எடுத்தார்கள், அவங்கள் கொடுத்த கேள்வியும் இதில் இருக்கின்றது. அஞ்சாவது கேள்வி, விச் ஸ்டேட் இன் இந்தியா இஸ் த ஹையஸ்ட் மில்க் ப்ரொடியூசர்? நம்ம இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் முதன்மை மாநிலம் பால் உற்பத்தியில் எது என்றால் உத்தரப்பிரதேசம் என்பதுதான் கரெக்டான பதில். இந்தியாவில் உள்ள எந்த மாநிலம் பால் உற்பத்தியில் முதல் இடம் வகிக்கிறது? இது தமிழில் அப்படியே தமிழாக்கம் பண்ணியிருக்கிறேன். சரியான பதில் உத்தரப்பிரதேசம். ஆறாவது கேள்வி, வாட் இஸ் த பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் இன் தமிழ்நாடு? இதுக்கு முன்னாண்ட நான் என்ன கேட்டேன், இந்திய அளவில் பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி கேட்டிருந்தேன் அந்த கேள்வியை. இந்த ஆறாவது கேள்வி, தமிழ்நாட்டில் எவ்வளவு பெர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் மில்க்னா, சரியான பதில் 300 கிராம் பெர் டே. தமிழ்நாட்டில் தனி ஒருவருக்கு தினமும் கிடைக்கக்கூடிய பாலின் அளவு சரியான பதில் 300 கிராம் ஒரு நாளைக்கு. அதாவது நேஷனல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு இஸ் லொக்கேட்டட் அட் எந்த மாநிலத்தில், எந்த பிளேஸில் இது வந்து அமைந்திருக்கிறது என்றால் ஆனந்த் என்ற இடத்தில் அமைந்துள்ளது. இது குஜராத் மாநிலத்தில் உள்ளது. தமிழில் தேசிய பால் வளம் கழகம் எங்குள்ளது அப்படி என்றால் ஆனந்த் என்ற நகரத்தில் அமைந்துள்ளது என்பதுதான் சரியான பதில். எட்டாவது கேள்வி, வாட் இஸ் த பர் கேபிட்டா அவைலபிலிட்டி ஆஃப் எக் இன் இந்தியா? முட்டைகள் வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு நாம் அல்லது ஒரு வருஷத்துக்கு சாப்பிடணுங்கிறது தான் கேள்வி. அதனுடைய பதில், 70 முட்டைகள் ஒரு வருடத்திற்கு நாம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும். தமிழில் இந்தியாவில் தனி ஒருவருக்கு தினமும் கிடைக்கக்கூடிய முட்டையின் அளவு 70 முட்டைகள் ஒரு வருடத்திற்கு கிடைக்க வேண்டும். விச் இஸ் த ஓல்டஸ்ட் மெத்தட் ஆஃப் லைஃப் ஸ்டாக் ரேரிங்? அது 9வது கேள்வி. அதாவது பழைய காலத்தில் எந்த முறையில் வந்து ஆடுகளையும் மாடுகளையும் வளர்த்தார்கள் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கு சரியான பதில், தி கரெக்ட் ஆன்சர் இஸ் எக்ஸ்டென்சிவ் சிஸ்டம் ஆஃப் ஃபார்மிங். கால்நடை வளர்ப்பில் மிகவும் பழமையான முறை எது என்றால் சரியான பதில் திறந்த வெளி பண்ணை முறையாகும். இதுதான் சரியான பதில், அதாவது பழமையான முறை மாடு கால்நடை வளர்ப்பதில். 10வது கேள்வி, An example of integrated farming system in Tamil Nadu. நம்ம தமிழ்நாட்டில் வந்து ஒருங்கிணைந்த பண்ணையம், அதில் வந்து இந்த கால்நடைகள் என்னென்ன கால்நடைகளை நம்ம வந்து ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் சேர்க்கலாம் என்பது தான் கேள்வி. அதுக்கு சரியான பதில், டக் அண்ட் ஃபிஷ் ரேரிங். டக்குன்னா என்னங்க? வாத்து. ஃபிஷ்னா மீன். ஸோ இதை வந்து நம்ம பயிருடன் சேர்த்து வளர்க்கலாம். தமிழ்நாட்டில் பின்பற்றப்படும் ஒருங்கிணைந்த பண்ணையத்திற்கு ஓர் உதாரணம் தருக. இது வந்து ஏற்கனவே நம்ம ஏஓ எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்ட கேள்விங்க. அதுக்கு சரியான பதில், வாத்து மற்றும் மீன் வளர்ப்பு. 11வது கேள்வி, விச் அமங் த ஃபாலோயிங் பிரீட் இஸ் சூட்டபிள் ஃபார் சதர்ன் ரீஜன்ஸ்? நம்ம தென் இந்தியாவில் வந்து
எந்த ப்ரீடு வந்து நமக்கு ரொம்ப சூட்டபிளான ப்ரீடு, எதில் ஷீப்பில், ஷீப்பில் எது வந்து சூட்டபிளான ப்ரீடுன்னு கேள்வி கேட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் கிழக்கரிசல். கிழக்கரிசல் என்பது தான் சரியான ஆன்சர். கீழ் காண்பவனற்றுள் எந்த செம்மறிய இனம் தென்பகுதிகளுக்கு உகந்தது? அது சரியான பதில் கிழக்கரிசல். பன்னெண்டாவது கேள்வி பார்க்கலாங்க. வாட் இஸ் த காமன் ஸ்பேஸ் ரிக்கொயர்மெண்ட் ஃபார் அடல்ட் ஷீப் பெர் ஹெட்? ஒரு ஆடுக்கு, ஒரு ஒரு வயதான ஆடுகளுக்கு அல்லது பருவமடைந்த ஆடுகளுக்கு எவ்வளவு ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து சரியான பதில், தி கரெக்ட் ஆன்சர் இஸ் 1 meter square. செம்மறி ஆட்டிற்கு சரியான இடவசதி எவ்வளவு முதிர்ந்த ஆட்டுக்கு? அதாவது சரியான பதில், ஒரு தலைக்கு 1 meter square இடம் கொடுக்க வேண்டும். 13வது கேள்வி, விச் அமங் த கோட் பிரீட் இஸ் ரியர்டு ஃபார் மீட் அண்ட் ஸ்கின் அலோன்? அதாவது கறிக்காகவும் தோல் பதனிடுவதற்காகவும் எந்த வெள்ளாடு நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் என்று தான் கேள்வி கேட்டுள்ளோம். இதற்கு கரெக்ட் ஆன்சர் கன்னி ஆடு. என்ன ஆன்சர்? கன்னி ஆடு. தட் வில் கிவ் மீட் அண்ட் ஸ்கின். கீழ் காண்பவனற்றுள் எந்த இன வெள்ளாடு கறி மற்றும் தோலிற்கு மட்டும் வளர்க்கப்படுகிறது என்ற கேள்விக்கு சரியான பதில் கன்னி ஆடு என்பதாகும். 14வது கேள்வி, விச் எக்ஸாப்டிக் ஷீப் பிரீட் இஸ் சூட்டபிள் ஃபார் உல் பர்பஸ்? ஸோ எந்த ஆடு எக்ஸாக்டிங்னா வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த ஆடு, எந்த ஆடு நமக்கு வந்து ஊல் பர்பஸுக்கு யூஸ் ஆகுதுன்னா தி கரெக்ட் ஆன்சர் இஸ் மெரினோ. தமிழில் அந்த கேள்வி எப்படி தமிழாக்கம் செய்துள்ளோம் என்றால், எந்த வெளிநாட்டு செம்மறி இனம் கம்பளிக்கு உகந்தது? சரியான பதில், கம்பளிக்கு உகந்த வெளிநாட்டு இனம் என்னவென்றால் மெரினோ என்பதுதான் சரியான பதில். 15வது கேள்வி, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ சூட்டபிள் ட்ரீ ஃபாடர் ஃபார் கோட்? மோஸ்ட்லி வந்து கோட்டுகள் வந்து மரத்தில் இருக்கிற இலை தான் வந்து அதனுடைய உணவாக சாப்பிடும். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நாளில் வந்து எது வந்து அதுக்கு அன்சூட்டபிள் அப்படின்னா, சுபாபிள் ரொம்ப அருமையாக சாப்பிடும், கிளைரிசிடியா நல்லா சாப்பிடும் ஆடு, அதாவது வெள்ளாடுகள், செஸ்மானியா வந்து அதையும் நல்லா சாப்பிடும். பட் ரொம்ப அன்சூட்டபிள் ஃபாடர் அப்படின்னா புங்கம். இதுதான் சரியான பதில். கீழ் காண்பவனற்றுள் எந்த மரத்தீவனம் வெள்ளாட்டிற்கு உகந்தது அல்ல என்ற கேள்விக்கு சரியான பதில் புங்கம் என்பதாகும். ஸோ 16வது கேள்வி, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் எ வைரல் டிசீஸ் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்? இதுக்கு கரெக்ட் ஆன்சர் என்டர் டாக்ஸாமியா அப்படிங்கிறதுதான் வந்து சரியான பதில். ஸோ இதை வந்து தமிழ் எப்படி கேட்பாங்கன்னா, கீழ் காண்பவனற்றுள் எந்த நோய் வைரஸ் நோய் அல்ல? எதுக்கு? செம்மறி ஆட்டிற்கும் வெள்ளாட்டிற்கும். அது வந்து தூய்மையான தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்குறோம். துள்ளுமாறி நோய் என்பது வைரஸ் நோய் அல்ல என்பது தான் சரியான பதில். 17வது கேள்வி, பவுல்ட்ரி ஃபீட் ஷுட் பி கம்போஸ்ட் ஆஃப் டேஷ் ஆஃப் ப்ரோட்டீன் சோர்ஸ். எவ்வளவு வந்து பவுல்ட்ரி ஃபீடில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அளவு இருக்க வேண்டும் என்பது தான் கேள்வி. அதுக்கு கரெக்ட் ஆன்சர் இஸ் 30-35% இருக்க வேண்டும். தமிழில் கோழி தீவனத்தில் புரதச்சத்து எவ்வளவு அமைந்திருக்க வேண்டும் என்றால், புரதச்சத்தின் 30-35% கோழி தீவனத்தில் அமைந்திருக்க வேண்டும் என்பதுதான் சரியான பதில். 18வது கேள்வி, அட் வாட் ஏஜ் ஆஃப் சிக் ராணிகட் டிசீஸ் ஸ்ட்ரெயின் எஃப் லசோட்டா இஸ் வேக்சினேட்டட்? எந்த ஸ்டேஜில் ராணிகட் ஸ்ட்ரெயினுடைய வேக்சினேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, தி கரெக்ட் ஆன்சர் 5-7 days. தமிழில்
கோழி குஞ்சின் எந்த பருவத்தில் ராணிக்கட் நோய் எஃப் லசோட்டா ஸ்ட்ரெயின் தடுப்பூசி போடப்படுகிறது? சரியான பதில், 5-7 நாட்களில் போட வேண்டும். எதுக்கு? கோழி குஞ்சுக்கு. 19வது கேள்வி, சாக் லைக் டயரியா இஸ் சிம்டம் ஆஃப் விச் பவுல்ட்ரி டிசீசஸ்? அதாவது வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னா, கோழி வந்து ரொம்ப வந்து வயிற்றுப்போக்கு நிறையா இருக்குது, கழிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அது எந்த டிசீஸ்னால வருது, அதனுடைய சிம்டம் என்ன அப்படின்னா, சால்மோனெல்லோசிஸ் என்பது தான் கரெக்ட் ஆன்சர். எதாவது சால்மோனெல்லோசிஸ். ஸோ சுண்ணாம்புத்தூள் போன்ற வயிற்றுப்போக்கு எந்த நோயின் அறிகுறியாகும் கோழி வளர்ப்பில் என்று தமிழில் கேள்வி, அதனுடைய டிரான்ஸ்லேஷன். அதுக்கு வந்து சரியான பதில் சால்மோனெல்லோசிஸ் என்பதுதான் சரியான பதில். அதாவது அந்த நோயின் காரணமாகத்தான் கோழி வயிற்றிலிருந்து சுண்ணாம்புத்தூள் போன்ற சிம்டம் வந்து காணப்படுகின்றது. அதாவது 20வது questions, goose stepping is a deficiency caused by, அதாவது நம்ம கோழிகளுக்கு ஆடுகளுக்கும் சரி மாடுகளுக்கும் சரி, அதாவது வந்து நோய் மட்டும் இல்லாமல் பூச்சி தாக்குதல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில எப்படி பிளான்ட்ஸுக்கு வந்து மைக்ரோ நியூட்ரியன்ட் அந்த மேஜர் நியூட்ரியன்ட் டெஃபிஷியன்சி இருக்குதோ, அதே மாதிரி கோழி தீவனத்தில் அல்லது மாடு தீவனத்தில் வந்து டெஃபிஷியன்சி ஆஃப் சம் ஆஃப் தி மைக்ரோனியூட்ரியன்ட் இருந்தால் அது வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் இதில் கால்நடைகளில். ஸோ இந்த கேள்விக்கு என்ன, கூட் ஸ்டெப்பிங் எதனால் வந்து வருகிறது என்றால், ஜிங்க் அண்ட் மெக்னீசியம் டெஃபிஷியன்சினால இந்த கூட் ஸ்டெப்பிங் என்ற அறிகுறி காணப்படுகின்றது. வாத்து நடை என்பது எந்த கனிமத்தின் பற்றாக்குறையாகும் கோழி வளர்ப்பில்? அதாவது அதுக்கு சரியான பதில் ஜிங்க் அண்ட் மெக்னீசியம். 21வது கேள்வி, ஸ்கின் அலர்ஜி இன் ஷீப் அண்ட் கோட் இஸ் காஸ்டு பை, எதனால் ஸ்கின் அலர்ஜி வருதுன்னா ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் செம்மறி ஆடுகளையும்னா, டிக் என்ற நோயினால் வருகிறது. டிக் நோய் கிடையாது, இது வந்து ஒரு பூச்சினம். அந்த இந்த கேள்விக்கு ஸ்கின் அலர்ஜிக்கு வந்து சரியான காரணம் என்னவென்றால், டிக் என்பது தான் கரெக்ட் ஆன்சர். தோல் ஒவ்வாமை எந்த ஒட்டுண்ணியால் வெள்ளாடு மற்றும் செம்மறி ஆட்டில் உண்டாகிறது? எந்த ஒட்டுண்ணி? உண்ணி என்ற ஒட்டுண்ணியால் தோல் ஒவ்வாமை ஏற்படுகின்றது. 22வது கேள்வி, வாட் இஸ் த ஃப்ளோர் ஸ்பேஸ் ரிக்குயர்மெண்ட் பெர் ஹென் இன் ஃப்ரீ ரேஞ்ச் சிஸ்டம் ஆஃப் பவுல்ட்ரி ரியரிங்? இந்த ஃப்ரீ ரேஞ்ச் சிஸ்டத்தில் எவ்வளவு ஃப்ளோர் ஸ்பேஸ் வேணும்னா, 10 meters square வந்து உங்களுக்கு ஃப்ளோர் ஸ்பேஸ் வேணும். அடுத்தது, ஒரு கோழிக்கு தேவையான இடம் கட்டுப்பாடற்ற முறையில் கோழி வளர்த்ததில் எவ்வளவு? அதுக்கு வந்து சரியான பதில் 10 meters square. தென் 23வது கேள்வி, மேட்ச் த ஃபாலோயிங், லிஸ்ட் 1 இருப்பதை லிஸ்ட் 2 மேட்ச் செய்ய வேண்டும், சேர்க்க வேண்டும், சரியான பதிலை சேர்க்க வேண்டும். நான் ஒவ்வொன்றா 4 பாயிண்ட்டையும் படிச்சுட்டு அதுக்கு என்ன பதில் என்பதை சொல்லுகின்றேன். செமி இன்டென்சிவ், அதுக்கு வந்து சரியான மேட்ச் என்ன, 3-4 square feet பர் பேர்ட். அடுத்தது, டீப் லிட்டர் சிஸ்டத்தில் 7 hens per meter square, 1 meter square ஏழு ஹென்களை வைக்கலாம். அடுத்தது வந்து கேஜ் சிஸ்டம், சிங்கிள் கேஜ் சிஸ்டத்தில் என்ன சரியான ஸ்பேஸ் அப்படின்றால், 1 square feet பர் பேர்டு. அதே கேஜ் சிஸ்டம் காலனியாக இருந்ததா கூட்டமாக இருந்ததுன்னா 0.5 square feet பர் பேர்டு. இதுக்கு வந்து கரெக்ட் ஆன்சர் இஸ் 3-4-2-1. 23வது கேள்வியுடைய தமிழாக்கம், அட்டவணை பட்டியல் 1 பட்டியல் 2 பொறுத்துக, சரியான விடையை குறியீடுகளிலிருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும். பாதி தீவரம், அதுக்கு வந்து சரியான பதில்
என்னன்னா 3-லிருந்து 4 ஸ்கொயர் ஃபீட் வந்து ஒரு பறவைக்கு. ஆள்கோளம் திட்டத்தில் வந்து ஒரு மீட்டருக்கு 3 கோழிகளை வளர்க்கலாம். அடுத்தது வந்து கூடுமுறை, தனியாக இருக்கக்கூடிய கோழிக்கு ஒரு கூடுமுறை திட்டத்திலே சிஸ்டத்திலே ஒரு பறவைக்கு 1 ஸ்கொயர் ஃபீட் தேவைப்படுகின்றது. ஆகவே இரண்டாவது கூடுமுறை கூட்டம், கூட்டமாக வந்து கோழிகளை கூடுமுறை சிஸ்டத்தில் வளர்க்கும் போது ஒரு பறவைக்கு 0.5 ஸ்கொயர் ஃபீட் நமக்கு இட தேவை இருக்கின்றது. இதில் வந்து நான் வந்து ஏவும் வந்து ஹைலைட் பண்ணி வச்சுக்கிறேன் ப்ளூ கலரில். இது வந்து தப்பு, இதுதான் வந்து கரெக்டு. 3, 4, 2, 1 இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஃபார் தி கொஸ்டின் நம்பர் 23. அடுத்தது 24வது கேள்வி, விச் அமங் த ஃபாலோயிங் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் பேக்யார்ட் பவுல்ட்ரி. இந்த கோழி இனத்தில் வந்து எந்த கோழி இனம் பேக் யார்ட் பவுல்ட்ரிக்கு வந்து நமக்கு வந்து சூட்டபுளாக இருக்காதுன்னா வென்காவ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். என்ற கோழி இனம் நாட் சூட்டபிள் ஃபார் பேக்யார்ட் பவுல்ட்ரி. கீழ்காண்பவனற்றுள் எந்த கோழி இனம் கொள்ளைப்புற கோழி வளர்ப்பிற்கு உகந்தது அல்ல? சரியான பதில், வென்காப் என்ற கோழி இனம் கொள்ளைப்புற கோழி வளர்ப்பிற்கு உகந்தது அல்ல என்பதாகும். 25வது கேள்வி, கடைசி கேள்வி இந்த டெஸ்ட் 1ல, லைவ் ஸ்டாக் அண்ட் பவுல்ட்ரி மேனேஜ்மெண்ட், ஆர்டிஃபிஷியல் இன்செமினேஷன் அண்ட் காஃப் ரியரிங். வாட் இஸ் த குவாண்டிட்டி ஆஃப் கால்சியம் கிவன் டு லேயர்ஸ் இன் ஃபீட் ஃபார் 100 பேர்ட்ஸ் 100 பேர்டு, அதாவது பறவைகளுக்கு எவ்வளவு வந்து கால்சியம் நம்ம கொடுக்கணும்னா 5-10 கிலோகிராம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கரெக்டான ஆன்சர். முட்டையிடும் கோழிக்கு கொடுக்கப்படும் தீவனத்தில் சுண்ணாம்பு சத்து எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படி என்றால் 5-10 கிலோகிராம் இருக்க வேண்டும். ஏன்னா சுண்ணாம்பு சத்து அதிகமாக சேர்ந்தால்தான் அந்த முட்டையுடைய அவுட்டர் ஷெல் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் என்பதற்காக சுண்ணாம்பு சத்தை, அதாவது கால்சியத்தை வந்து நம்ம அதிகமாக சேர்த்த வேண்டும். இதில் கால்நடை தீவனத்தில், அதாவது குறிப்பாக பவுல்ட்ரி தீவனத்தில், கோழி தீவனத்தில். ஆகவே இத்துடன் இந்த கேள்வி பதில் இருக்கின்றது. அடுத்ததாக இதே சீரீஸில் 2வது பார்ட் போடுறேன், அதுலேயும் வந்து ஒரு 27 கொஸ்டின் இருக்கும். இதுவரைக்கும் என்னுடைய கேள்வி பதிலை கேட்டதற்கு மிகவும் நன்றி. என்னுடைய யூடியூப் சேனலை தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி, வணக்கம்.